ஹாய் வெல்கம் டு மை சேனல் தப்புஸ் வ்ளாக். நம்ம இன்னைக்கு சாட் ஐட்டமில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம், தயம் பூரி. அதுக்கு நான் வந்து 3 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். 1 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், உப்பு, சாட் மசாலா, பிளாக் சால்ட். 1 பவுலில் வறுத்த வேர்க்கடலை, ஓமப்பொடி 1 பவுல், க்ரீன் சட்னி, நான் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். தயிர், 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல சுகரை, 1-2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடிமேட் பூரி 1 பவுல் அளவுக்கு துருவுன கேரட். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 பவுலில் வெங்காயம் ஆட் பண்ணி உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணுங்கள். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது ரொம்ப எம்மியாக இருக்கும், சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் பிளாக் சால்ட். இப்போ கொரோனா இருக்கிறனால நம்ம வெளியே போய் சாப்பிட கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயும் செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் அளவுக்கு. கொஞ்சம் சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. பூரியை 1 ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நடுவில் ஃபில்லிங் வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வெங்காயத்தை நடுவில் வச்சிடுங்க. இதை நம்ம 5 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. புதினா சட்னி ஆட் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் வேர்க்கடலை, 4-5 வேர்க்கடலை 1-1 பூரியிலையும் ஆட் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். சின்ன பசங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பிளாக் சால்ட், இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் கேரட்டு, நீங்கள் குக்கும்பர் கூட ஆட் பண்ணலாம், நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். இப்போ உங்கள் தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய சாட் ஐட்டம் ரெசிபி கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோ வரும். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கெச்சப் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓமப்பொடி போட்டு நம்ம சாப்பிட்டுலாம் ரெடி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த சாட்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டில்லுங்கன்னு கிளிக் பண்ணுங்கள். பாய்.